தேர்தல் ஆணையத்து மேல எனக்கு எப்பவுமே இதுல நம்பிக்கை இல்லை. நான் பல தடவை கோரிக்கை வச்சுட்டேன், நீங்க பணம் கொடுப்பது வாங்குவதை தடுக்க முடியாத போது அங்க அதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு வேலையே இல்லை. அது பதாக வைக்குது, பணம் வாங்குவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம், ஓராண்டு சிறை. ஆனா ஒருத்தர் கூட இதுவரை சிறைப்படுத்தப்படலை. அப்படின்னா பணம் கொடுக்கப்படலையா வாங்கப்படலையா? பணம் கொடுக்கும்போது வாங்கும்போது ஒருவர் இருவரை கூட கைது செஞ்சு சிறைப்படுத்தலை. அப்படி படுத்தினா தானே ஒரு அச்சம் வரும், பணம் வாங்குறது குற்றம், அது சட்டப்படி பெரும் குற்றம், கொடுக்கறதும் குற்றம்னு வரும். பணத்தை கொடுத்து வாங்கிக்கலாம்னா முதலாளிகளை தான் தேசம் இருக்கும். உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கு எங்கே அதிகாரம் வரும், எங்கே உரிமை எப்படி கேட்கப்படும்? ரோடு போடலை, தண்ணி இல்லை, மின்சாரம் இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. தேர்தல் வந்தால் காசை கொடுத்து வாங்கிக்கலாம்னா இங்கே என்ன ஆட்சி முறை இருக்கும்? அப்போ மக்களின் நலத்தை வளத்தை சுரண்டி கொடுக்குற பெரும் முதலாளிகள் கையில் தான் தேசம் இருக்கும், அதிகாரம் இருக்கும். அதை ஒழிக்கணும். அது எங்கிருந்து தொடங்குது? வாக்குக்கு காசு கொடுக்குறதுலேருந்து வருது. அங்கே பிறக்குது ஊழல் லஞ்சம். அதை ஒழிக்காமல் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், அதெல்லாம் வெட்டி பேச்சாயிரும். அப்போ தேர்தல் முறையில் சீர்திருத்தணும். கடும் நடவடிக்கை மூலம் பணம் கொடுக்கப்படும் போதும் வாங்கப்படும் போதும் கைது பண்ணி 6 மாதம் 1 வருஷம் சிறைன்னு உள்ளே வச்சு 100 பேர் 200 பேரை வச்சா தான் இது பணம் கொடுக்குறது தடுக்கப்படும். அது இல்லைன்னா பணம் இருக்கிறவன் நாட்டை ஆளலாம்னா அப்போ முதலாளிகள் கையில் தேசம் போயிடும். நீங்கள் தேர்தல் முறையை ரத்து பண்ணிட்டு நீக்கிட்டு ஒப்பந்த அடிப்படையில் ஏழை விட்டுறலாம். ஆர்கே நகர் தொகுதியை யார் எடுக்கிறீங்க? 50 கோடி. அப்படின்னா நாங்கள் 50 கோடிக்கு எடுக்கிறோம்ங்கன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம், எங்களுக்கு வேலை மிச்சம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்துக்கு தான் இவ்வளோ காலம் போராடணுமாங்கிறத இங்கே இருக்கிற கேள்வி. அதனால் இந்த கேடுகட்ட பணநாயகத்தை கொண்டுட்டு மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கு இருக்குது. இது ஏதோ எங்கள் கட்சிக்கு இருக்குது, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குல்ல, ஒவ்வொருத்தனுக்கும் இருக்குது. அதை நோக்கி நம்ம உழைக்கணும், பாடுபடணும். இடைத்தேர்தலே பொதுவாக வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் உளவுத்துறை காவல்துறை இதுகளை வைத்துக்கொண்டு முழுக்க முழுக்க தங்கள் வசம் வந்து என் தேர்தல் ஆணையத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதுதான் கடந்த காலத்தில் இருந்திருக்குது. அதுபோல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் அந்த பொறுப்புணர்வு இருப்பு, விழிப்புணர்வோடு நம்ம அதை கவனிக்கணும். அப்போ அது அதனால் இது வந்து எப்படின்னா இப்போ தினகரன் நிற்கிறாரு அப்படின்னா அவர் வென்றே தீரணும். அவர் வெல்லலைன்னா அந்த கட்சிக்கு பெரிய பின்னடைவு வரும். திமுக வென்றே தீரணும், அது வென்றதுன்னா அதுக்கு நம்பிக்கை வரும், அடுத்து நம்ம தான் அப்படின்னு. அப்போ இந்த போட்டிகளுக்கு இடையில தான் இந்த பதட்டமான சூழல் வருது. நாங்கள் எங்களை போல ஆற்றல்கள் இல்லை, நம்ம முன்னேறியே ஆகணும் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அதனால தான் இது வழக்கமான தேர்தல் போல இல்லாமல் ஒரு யுத்தம் போல காட்சி அளிக்கிறது காரணம் தான். அது எல்லா கட்சியுமே முயற்சி செய்யும். இப்போ வந்து இப்போ நாங்கள் வளரணும்னு நினைக்கிறோம், அதுபோல் ஒவ்வொரு கட்சியும் கட்சியை ஆரம்பிக்கிறது வளர்ந்து ஆட்சியை பிடிக்கணும் தான். அதான் உங்களுடைய முயற்சியை அந்த தலைவர்களுடைய நம்பிக்கை, அதில் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒருபோதும் பாரதிய ஜனதா தமிழர் நிலத்தில் கால் ஊன்றி அது வேறு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு ஆட்சியை பிடிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அது நடக்க போகிறதும் இல்லை, நாங்கள் விட போகிறதும் இல்லை.